பத்தனம் திட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொச்சின் டு பத்தனம் திட்டா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து போட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கவர் பண்ணுற ஏரியா எல்லாமே வந்து ஃபேமிலி மேன் ஏரியா. ரொம்ப குட்டியான அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸு. ஹாய் அண்ட் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே நவம்பர் 21 ஆகிட்டு இருக்குது. அண்ட் மார்னிங் வந்து ஒரு 9 o'clock போல் பத்தனம் திட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொச்சின் டு பத்தனம் திட்டா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து சமைச்சிட்டு அப்படி அப்படின்னு சொல்லி கிளம்பவே ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. இங்கே ஆலப்பி கிட்டே வந்து ஒரு ஸ்பாட்டில் போட்டு வீட்டிலேருந்தே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா இங்கே வந்து கேரளாவில் ஹோட்டல்ஸ் வந்து மேக்ஸிமம் க்ளோஸில் இருக்குது, அண்ட் ஓப்பனில் இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு இங்கே மேக்ஸிமம் கிடைக்காது. ஸோ அதனால் வீட்டிலேருந்தே சமைச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு நல்ல ஸ்பாட்டாக போட்டு சாப்பிட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து பத்தனம் திட்டா போயிட்டுருக்குறோம். இங்கே வந்து இப்போ டைம் 5 o'clock ஆகிட்டு இருக்கு. நான் மற்ற விஷயம்லாம் வந்து போகிறப்ப கண்டினியூ பண்ணுறோம். எதில் போகிறோன்னா காரில் போகிறோம். ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் வ்ளாக் பண்ண மாட்டேன். ஸோ இங்கே ரோடெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்ல, அதான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் ரோடு நல்லாயிருக்கும், சீனரி நல்லாயிருக்கும்னு போய் சொல்கிறத விட கண்டென்ட் இல்லைன்னே நான் ஒத்துக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து போரிங்காக இருக்கும்னு நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன். ஸோ முக்கையாக இருந்துச்சு அப்படின்னா இங்கேயே கட் பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து நம்ம எடுத்துருக்க ரூமு. ரெண்டு பெட்டு இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா பெட் வந்து போட சொல்லியிருக்கிறோம். ஏசி ரூம் தான், டிவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரூம் வந்து நீட்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம பதன திட்டாவில் தான் வந்து ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ரூம் வந்து ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இங்கே இருக்க லோக்கலில் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் க்ளோஸ்டுன்னு இருக்குது, என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஸோ பக்கத்தில் இருக்க ஸ்பாட்லாம் வந்து போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாட்டர் ஃபால்ஸு அப்புறம் 2-3 பிளேஸ்லாம் இருக்குது. கண்டினியூ பண்ணலாம் அப்படியே நம்ம போகிறப்போ. இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு சவுத் இண்டியன் ஃபுட்டு ஒன்று இருக்குது, ரெஸ்டாரண்ட்டு, அங்கேயே வந்து சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்துச்சு. பத்தனம் திட்டா ஒரு பட்ஜெட் லெவல் ஹில் ஸ்டேஷன் கேரளாவில். அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிளேசஸ் நிறையா இல்லைன்றதுனால ஆன் த வே டு கொச்சின், அலப்பி ஆர் சபரிமலை போகிறப்ப இதை ஒரு டெஸ்டினேஷனாக வச்சுக்கிறது நல்ல ஐடியா. ரூம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ வந்துட்டு பத்தன திட்டாலேருந்து ஒரு 10 kilometers கொன்னி ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து கொன்னி எக்கோ டூரிஸ்ம்னு வச்சுருக்காங்க. இங்கே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே வரணும். எல்லா இடத்துலையுமே இங்கே வந்து மாஸ்க் வந்து கம்பல்சரி, அப்புறம் வந்து டெம்பரேச்சர்லாம் ரொம்பவே வந்து கரெக்டாக செக் பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ வந்து எல்பியன் மியூசியம் போயிட்டுருக்குறோம். அங்கே தான் யானை குட்டிங்கெலாம் இருக்குது. நான் போயிட்டு பக்கத்தில் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். இங்கே வந்து கொன்னி ரிசர்வ் ஃபாரஸ்டா இல்ல, அது பேர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிடையாது, எக்கோ டூரிசம் ஒன்று இருக்கு. ஃபேமிலிக்கு மட்டும் தான் கரெக்டா ஆகும், நமக்குலாம் செட் ஆகாது. பத்தனம் திட்டா டு கொன்னி, நம்ம நெக்ஸ்ட் போகிற இடம் பேர் தான் கொன்னி. அது பத்தனம் திட்டாவில் இருக்க ஒரு ஏரியா. அங்கேருந்து தான் ஹில் ஸ்டேஷனும் ஸ்டார்ட் ஆகுது, ஃபாரஸ்ட் ரேஞ்சும் ஸ்டார்ட் ஆகுது. கொன்னியில் கூலிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால அப்படியே ஜன்னலை திறந்து வெளியேட்டி பார்த்தா ரப்பர் பிளான்டேஷன் அதிகமாக இருந்துச்சு. இது ஒரு எலிஃபென்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுனால வீ கேன் ஸ்பாட் சம் எலிஃபென்ட் ஆன் த ரோட் பை லக்கீலி பை சான்ஸ். இப்போ வந்துட்டு பதன திட்டாலேருந்து பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எலிஃபென்ட் கேம்ப் பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அடவி எக்கோ டூரிசம்னு ஒன்று போயிட்டுருக்குறோம். அங்கே வந்து போட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி கவர் பண்ணுற ஏரியா எல்லாமே வந்து ஃபேமிலி மேன் ஏரியா, ஏன்னா வந்து இவர் கூட வந்திருக்குறோம். இவர் ஃபுல்லாக வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு எங்களே, அப்படி தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம பதன திட்டாலேருந்து ஸ்ட்ரைட்டாக என்ன ஊர் இது? அடவி. அடவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் வந்து எக்கோ டூரிசம் இருக்குது. அங்கே வந்து பவுல் போட்டிங் போயிட்டுருக்குறோம். எவ்வளோ மேம் ஆச்சு இதுக்கு? 500 rupees ஃபோர் அடல்ட்ஸ். 500 rupees ஃபார் 4 பீப்புள்ஸ் வந்து அடல்ட்ஸ்க்கு 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஹாஃப் அன் அவர். ஹாஃப் அன் அவர்.
ஸோ இதெல்லாம் என் வீடியோவில் பார்த்துருக்கே மாட்டேன். நானே போனதில்லை. எந்த இடத்துல சைலண்ட் அடவி எக்கோ டூரிசம்லேருந்து கிளம்பியாச்சு. இந்த போட்டிங் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு பிளேஸு. ஆக்சுவலாக வந்து வெயில் வேணால் புலந்துட்டுருக்குது, அந்த தண்ணியோட சில்னஸ்க்கு எதுக்கும் வேணால் தெரிஞ்சிக்கலாம். லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. ஒரு 20 minutes இருக்கும், அவ்வளோதான், ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்குறோம். இப்போ வந்துட்டு நம்ம மன்னிரா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். அது வந்து அந்த அடவி எக்கோ டூரிசம்லேருந்து ஒரு 3-4 kilometers வரும். கொஞ்சம் நேரமான பார்த்து தான் வரணும். இங்கே வந்து மாஸ்க் கண்டிப்பாக போட்டே ஆகணும், இல்லைனா வந்து ஸ்பாட் ஃபைன் வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபால்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ தான் நம்ம லொக்கேஷனுக்கே வந்துருக்குறோம். காட்டுறேன் பாருங்கள் பேக் கேமராவில், சூப்பராக இருக்குது ஃபால்ஸு. ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு ஃபால்ஸில் குளிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். பாறைகள்லாம் பார்த்து போகணும்ப்பா. ஒரு குட்டியான அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஃபீல் குட் ப்ளேஸ், சில்லுன்னு இருக்குது. மன்னிரா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பத்தனம்திட்டாலேருந்து ஒரு 20-30 kilometers இருக்குது. ஷார்ட்டாக இருக்குது, பட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் நீங்கள் க்ரௌடு இல்லை அப்படிங்கிறதுனால வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம் தனியாக. இங்கே பாருங்கள், ஸோ ஃபேமிலியோடு வராங்க, பட் வந்து யாரும் வந்து குளிக்கிறது அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ இந்த இடம் வந்தால் வந்து ரொம்ப லோன்லியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். வந்தீங்கன்னா இந்த ஒரு லொக்கேஷன் ஒன்று இருக்குது, இது ஒன்று ஆட் பண்ணுறான். மோனியனை வந்து குளிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அப்படியே நம்மளும் கிளம்ப வேண்டியதான். ஷார்ட்ஸ்லாம் நல்லா வந்துருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்டில் பண்ணுங்க. இந்த ட்ரிப்பில் நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம், நான் பைக்கில் ட்ரிப் பண்ணுறப்போ மழை பெஞ்சிச்சுன்னா ஒதுங்கியே ஆகணும் கண்டிப்பாக, இல்லைனா நம்மளும் நினைவோம் நம்ம திங்ஸும் சேஃபாக இருக்காது. பிகாஸ் என்ன தான் நம்ம கவர் பண்ணாலும் ஒரு சர்டன் லிமிட்க்கு மேலே அது நனைய ஸ்டார்ட் ஆகிடும், ஈரம் போக ஆரம்பிச்சிடும். பட் காரில் நம்ம வந்து சேஃப், அண்ட் பைக்கில் நம்ம லிமிட்டடாக தான் திங்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும், காரில் கொஞ்சம் அன்லிமிட்டடாகவே எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இந்த காரோட ட்ரிப்பில் என்னை யாரோ ஜெயிலுக்குள்ளே போட்டு அடைச்ச மாதிரியும் எனக்கு மூச்சே விட முடியாத மாதிரியும் ஒரு ஃபீல். பட் அந்த பைக்கில் போகிறப்போ விண்ட் ஆன் மை ஃபேஸ் அண்ட் ஜஸ்ட் த ஃபீல் கம்ப்ளீட்லி என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆனால் அந்த ஃபீல் வந்து எனக்கு பைக்கில் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, காரை விட இங்கே கண்டிப்பாக யாரும் எனக்கு கட்டி போட்டு வச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடமும் பைக்கில் வந்திருந்தால் எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், பை, டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணலாம். அடுத்து எங்க போறோம்? அடுத்து பேரா கிளைடிங் ட்ரை பண்ணலாம். பேரா கிளைடிங் இங்க இருக்கு.